வணக்கம், உங்கள் ஓவிய நம்பிராஜன். கடந்த வீடியோவில் நம்ம வந்து கண்களுடைய வித்தியாசமான அமைப்பெல்லாம் பார்த்து வரைஞ்சிருந்தீங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு அனிமல்ஸ் படம் வரையலான்ருக்கேன். அதாவது கோட், அதாவது ஆடோடைய படம் எப்படி சேர் மூலமாக ஈஸியாக வரையலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கோட், அதாவது ஆடு. ஆடை வந்து எப்படி பேசிக்கில் வரையணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேசிக் வரையும் போது அதோடைய தலை முதல்ல வரையணும். தலை அப்புறம் வந்து தலையுடைய அதில் இருக்கிற இந்த ரெண்டு ஷேப்பையும் நான் போட்டேன். ரொம்ப லைட்டாக வரையணும். இந்த ரவுண்ட்ஸ்லாம் போடும்போது ரொம்ப டார்க்காக போடக்கூடாது, ஏன்னா நம்ம அதை அழிச்சிருவோம். அதனால் ரொம்ப லைட்டாக நமக்கு மட்டும் தெரிகிற மாதிரி போட்டால் போகும். இந்த உடம்பு வரக்கூடிய சங்கு, அதே சைஸ், ரொம்ப பெருசு இல்லை. இது என்ன சைஸோ அதே சைஸ் போட்டால் போகும். ஓகே, இதில் கடைசியில் வருது இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆகும். ஆடுக்கு மட்டும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி இந்த கால் அப்படிங்கிறது ஒரே தரையில் வந்து ஒரே ஃப்ளாட்டாக தான் பதியும். அதை மட்டும் பார்த்துக்கணும். அப்புறம் தலையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஆடோட தலை எப்படி இருக்கும் பாருங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி வளைஞ்சு உள்ளோம். ஆடுக்கு வந்து தலை இந்த மாதிரி வளைஞ்சு தான் உள்ள. காது வந்து கொஞ்சம் பெரிய காதாகவே இருக்கும். காது அப்படிங்கிற பெரிய காதாக இருக்கும். இந்த வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசப்படும். தலை இதெல்லாம் வித்தியாசப்படும். மூஞ்சி கொஞ்சம் உள்ள வளைஞ்சு வந்த மாதிரி தெரியும். கழுத்து பகுதி இந்த மாதிரி இந்த இடம் லேசாக ஒரு மேலே தூக்கி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பெண்டாகி இதில் ஜாயின் ஆகும். அதாவது அந்த முதுகு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதுவும் தெரியும் உங்களுக்கு. இந்த அதே மாதிரி இந்த சென்ட்ரு பாயிண்ட்ல இருந்து காலு காலம் மூட்டு இந்த இடத்துல வரும். அடுத்த மூட்டு அதே மாதிரி இன்னொரு இதுவும் அது கூடயே தான் வரும். அது ரெண்டாவது உங்களுக்கு வரையும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கால் இதுக்கு நேராக பாருங்கள், இந்த இதுக்கு நேராக தான் அடுத்த மூட்டு இருக்கும். அதுக்கும் இதுக்கு நேராக அடுத்த மூட்டு பாதம், பாதம் கொஞ்சம் முன்னாடி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி வரும், சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ டீட்டெயில் எடுக்கும்போது பாருங்கள், உள்ள வளைஞ்சு இந்த மூட்டு கிட்ட வந்து ஜாயின் ஆகும். அதாவது இந்த இந்த லைன் இருக்குது, நல்லா தெரியுதா இந்த லைனு. இது வந்து உள்ள வளைஞ்சு அப்படி உள்ள வரும். அதே மாதிரி இந்த பக்கம் காலு இந்த மாதிரி வந்து இது கூட ஜாயின் ஆகி இந்த இந்த இடத்துல அதை பாதம் பார்த்தீங்கன்னா இந்த கால் எப்படி வளைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. இது மூட்டு, அது வந்து இந்த இடத்துல லேசாக உள்ள ஒரு பெல்ட், அப்புறம் மறுபடியும் இந்த மூட்டுடைய வளைவு அப்படின்னு, சரிங்களா. அதே மாதிரி அடுத்த அடுத்த கால் இங்கேருந்து இங்கேருந்து அதே மாதிரி தான்
கொஞ்சம் முன்னாடி முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது சைடில் இருக்கிற நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், கால் வரையும் போது கொஞ்சம் முன்னாடி வரைகிற மாதிரி வரையணும். ஃப்ரண்ட் வியூவில் வந்து கால் இருக்கலாம், இதுதான் ஸ்ட்ரெயிட் அந்த சென்டர்னு வச்சுக்கணும். அப்போ அதை அதை சைடில் தான் கால் வரும். அந்த கால் வரும்போது இந்த மாதிரி இந்த இடம் அந்த மூட்டு மறுபடியும் உள்ளே கொஞ்சம் வளைஞ்சு சுருக்கி மூட்டு கொஞ்சம் முன்னாடி தான் வரும் காலி. இந்த மாதிரி ஓகேங்களா. அதே மாதிரி சை அடுத்த காலும் அந்த பக்கம் இருக்கிற அடுத்த காலம் இந்த மூட்டு உள்ள வளைஞ்சு கொஞ்சம் முன்னாடியும் இந்த கால் முடிஞ்சிடும். அதான் ஒரு ஒரு சின்ன கேப் இருக்கு. இது வந்து சைடில் இருக்கிறதுக்கான அந்த வயிறு அடிவயிறு வந்து கொஞ்சம் இறங்கி இப்படி வரும். இது வந்து ஒரு பெண் ஆடு, அதனால இந்த மாதிரி இருக்கு. நீங்க ஆண் ஆடு வரைய இருந்தீங்கன்னா அது இந்த மாதிரி மாறு மாற்ற வரைய வேண்டாம். ஸோ ஆடுக்கு வந்து கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சு இப்படி இருக்கும். அடுத்த கொம்பு அதுக்குள்ளேயே அதுக்கு பின்னாடி கொஞ்சம் சைஸில் கட்டையாக இருக்கும். அது காரணம் அது சைடில் இருக்கு. நான் என்னைக்கே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எப்போ அடிக்கடி சொல்கிறது சைடில் இருக்கிறக்கூடிய அந்த கொம்பை கொம்போடும் போகும் கொஞ்சம் அதோட கட்டையாக போகும். ஆனால் ரெண்டும் ஒரே ஹைட் தான் இருக்கும், பட் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி சைட் வியூவில் இப்படி தான் தெரியும். கண் ஆட்டுக்கு கண்ணும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். உள்ள கண்ணு வந்து அந்த கருவடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும். சில ஆடு இருக்கு இந்த மாதிரி இருக்கும். வால் வந்து கடைசியாக போடுறேன். வால் வந்து ஆடு வித்தியாசமாக இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சமாக அந்த மாதிரி கம்மியாக சின்ன வால் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் எங்கெங்கே தேவையோ அங்கே டார்க் பண்ணிக்கலாம். நான் டார்க்காக தான் வரைஞ்சேன், அதனால் டார்க் பண்ண வேண்டிய தேவையில்லை, நீங்கள் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் தேவையில்லாத அந்த லைன்ஸ்லாம் நீங்கள் அழிச்சு விட்டுருலாம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாயிடும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது அந்த கோடெல்லாம் அழிக்கும்போது கொஞ்சம் கவனமாக வரைஞ்சதெல்லாம் அழிக்காமல் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம நல்லா எடுத்துக்கோங்க. மோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடுகள் இந்த மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் கவனம் சொல்லணும். அப்போ தான் இந்த ஆடுங்கிற அமைப்பில் எந்த பிசுகரும் இருக்குது, பிசுகரும் இருக்காமல் கரெக்டாக சரிங்களா. இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆடு எப்படி வரையணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிலேயே தெரிஞ்சிருக்கும். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வரைங்க. எந்த மாதிரி விஷயங்களாலும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் வந்து வரக்கூடிய ஒரு சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த கோர் படத்தை வரையலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை வந்து உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் தயவுசெய்து உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.